ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கி 360. இன்னைக்கு நம்மளுடைய 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் சீரீஸில் 4th வீடியோ, அதாவது 3rd ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறோம். இதில் நான் ஹைபிஸ்கஸ் ஃப்ளார், ஹைபிஸ்கஸ் லீஃப், அதுக்கப்புறம் கர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மூணுமே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும். இந்த பேக் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஹேர் ரொம்பவே சில்கி ஸ்மூத்தாக ஆகிடும். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு உங்களுடைய ஹேரோட க்ரோத் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரே ஹேர் ப்ராப்ளம்ஸும் கண்டிப்பாக குறையும். இது டேண்ட்ரஃபையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சு செம்பருத்தி பூ, 10 செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். பூவில் இருந்து இந்த இதழ்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம், மற்ற பார்ட்ஸ் தேவையில்லை. நீங்கள் செம்பருத்தி பூ சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரைட் ரெட் கலர் இருக்க மாதிரி பூவை சூஸ் பண்ணுங்கள். அந்த பூவில் மட்டும்தான் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி பூ கிடைக்காதுன்னும் போது மட்டும் வேறு கலர் இருக்க பூ எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பூவையும் செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ இலையும் அதே மாதிரி காம்பு பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். செம்பருத்தி பூ நேச்சுரலாகவே உங்களுடைய ஹேரை வேர்லேருந்து ஸ்ட்ராங் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரே ஹேர் வரதையும் இது தடுக்கும். உங்களுடைய ஹேரை நல்லாவே கண்டிஷன் பண்ணும். இப்போ இது ரெண்டையுமே மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும்போது இந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள்ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கர்ட் சேர்க்கறதுனால இது டேண்ட்ரஃபை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இப்போது ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த மிக்சரை இதில் போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக டீ ஃபில்டர் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ஹேர் இன்னும் லாங்காக இருந்தால் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஹேர் பேக். இதை இப்போ நம்ம என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், இதில் தான் அப்ளை பண்ணுறேன். எப்போவுமே எந்த ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஹேர் பேக்கில் 1 or 2 spoons ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் தலைக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அது உங்களோட ஹேரை டேமேஜ் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக்கை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃபிங்கரோட டிப்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம், அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது இது உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க செம்பருத்தி பூ உங்களுடைய ஹேரை வேர்லேருந்தே நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். நல்லா அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்வர்ஷன் மெத்தடில் இதை பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும்.
இந்த பேக்கை ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பன் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எப்பவுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது பிளெயின் வாட்டரில் உங்களோட ஹேரை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஷாம்பு அப்ளை பண்ணிக்கலாம். ஷாம்பு அப்ளை பண்ணும்போது எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி தான், வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஷாம்புவை டைரெக்டாக அப்ளை பண்ணிடாதீங்க, அதில் இருக்க கெமிக்கல்ஸ் உங்களோட ஹேரை அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுன்னா பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். என்ன கேட்டால் கண்டிஷனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு அப்ளை பண்ண ஹேர் பேக் ஆல்ரெடி உங்களுடைய ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணும், அதனால நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னா பண்ணலாம். அது இப்போ ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய ஹேர் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். என்னுடைய ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா சில்கி சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.